எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரகாஷ் பேசுகிறேன். போன வருஷம் இந்த COVID-19 பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தேன், பட் இந்த வருஷம் ரொம்ப வீடியோஸே போடல. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, கொரோனாங்கிறது ஒரு வைரஸே கிடையாது, அதை யாரும் மதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறவனை வந்து புத்திசாலியாகவும், மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறவனை பைத்தியக்காரனாகவும் இந்த சமூகம் பார்க்குது. சரி, நீங்கள் புத்திசாலியாகவே இருந்துட்டு போங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு தான் வீடியோவே போடலை. சரி, இப்போ மட்டும் எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 10 வருஷமாக நோயாளிகளை பார்த்துட்ருக்கேன். 2011 பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடந்த 10 நாளாக நான் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண மாதிரி இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. அது என்னுடைய மனசை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. தினசரி என்னுடைய கிளினிக் வர நோயாளிகளில் நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அது ஒரு 85 மேலே, ஒரு 90-95 இருந்துச்சுன்னா கூட நம்ம எப்படியாவது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், ஆன்டிவைரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி கோகுலன்ஸ்லாம் போட்டு எப்படியாவது காப்பாற்றிடலாம். ஆனால் இப்போ வர்ற நோயாளிகளோட ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 85 கீழே 77, 78, 80, 81 வராங்க. அவங்கள வந்து சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்லப்போனால், ஃப்ராங்காக சொல்லணும்னா, அவங்களாம் எப்படியும் ஒரு 2-3 நாளில் இறந்துருவாங்க. அவங்களுக்கு உடனே நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த நுரையீரல் ஃபுல்லாக, அந்த கிரவுண்ட் கிளாஸ் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம், அந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு வந்து நுரையீரல் ஃபுல்லாகவே பாதிச்சிருச்சு. இப்போ அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு, உங்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிச்சிருக்குமா, ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே ஷாக்காக வராங்க. எனது கொரோனாவா, நான் வீட்டை விட்டு வெளியே போகலையே, எனக்கு தொண்டை வழியே இல்லையே, எனக்கு எப்படி கொரோனான்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. அதாவது இன்னும் 2 நாளில் சாக போகிறாங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு டாக்டராக அவங்களுக்கு நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. 2 நாளில் சாக போகிறவன்ட்ட போய் நம்ம வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ ஒரு கொடுமையான சூழ்நிலையாக இருக்குங்கிறது ஒரு டாக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து தான் புரியும். இப்போ 10 நாளாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு ஒரு வழியாக சொல்லி புரிய வச்சு, அதாவதுமா வயசானவங்களுக்கு வந்து தொண்டை வலி, இருமல், அதெல்லாம் எதுவுமே இருக்காது, நேரடியாக நுரையில் போய் பாதிச்சிரும், பசிக்கலை, உடம்பு டயர்டாக இருக்குது, உடம்பு வலி இருக்குது, இதுதான் அதோடய அறிகுறி, இதை நீங்கள் ஆரம்பத்திலே பார்க்காம விட்டுட்டீங்க, இப்போ போய் அடுத்தது மேல் சிகிச்சைக்காக போய் நீங்கள் அட்மிஷன் போடணும், சிபாப், பைபாப், இந்த மாதிரி ஆக்சிஜன் வச்சால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவங்கள ஒரு வழியாக அடுத்த சிகிச்சைக்காக அனுப்ப வேண்டியிருக்கு. இதே தான் 10 நாளாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சரி, இன்றைக்கி குறையும், நாளைக்கு குறையும் அப்படின்னு பார்த்தாலும் குறையலை. நாளுக்கு நாள் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபெக்ட் ஆனவங்க ஆக்சிஜன் குறைஞ்சி வராங்க அப்படின்னா, அட் த சேம் டைம் புதுசாக இன்ஃபெக்ட் ஆகிறவங்க, நேற்றுலேருந்து ஜுரம், முந்தா நாள்லேருந்து ஜுரம் அப்படிங்கிறவங்களும் சைட் பை சைடு வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ பழைய கேசஸும் இருக்குது, நியூ இன்ஃபெக்ஷன்ஸும் பேக் டு பேக் வந்துட்டே தான் இருக்குது. இது எப்போ குறையும்னே தெரியல. கவர்மெண்ட்டும் லாக்டவுன் போட்டாங்க. ஃபஸ்ட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கடை இருக்கணும், அப்புறம் 12 மணி, இப்போ 10 மணி வரைக்கும் குறைச்சிட்டாங்க. அவங்களோட பார்ட்டை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்மளோட பார்ட்டை நம்ம எந்தளவுக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் லாக்டவுன் போட்டாச்சு, கேஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்மளே ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கொரோனாங்கிறது அதெல்லாம் தாண்டிடுச்சு. லாக்டவுனுங்கிறது நோய் பரவலுடைய முதல் நிலை, 2வது நிலைக்கு தான் அது கேட்கும். இப்போ நம்ம 2வது அலையோட 4வது நிலையில் இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லேயும் கொரோனா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, பைக்கில் போகிறப்ப, கடைக்கு போகிறப்பெல்லாம் நல்லா பயபக்தியோட மாஸ்க் போட்டு தெளிவாக போகிறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் பேசும்பொழுது, இல்லை நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட பேசும்போது, இவங்கள்ட்ட தானே இவங்களுக்கு எப்படி கொரோனா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மாஸ்க்கே போடுறதில்ல, அப்படியே போட்டாலும் இறக்கி விட்டு பேசுகிறாங்க. அங்கே தான் தப்பே நடக்குது. நான் இப்போ விசாரித்த வரைக்கும் என்னுடைய பேஷண்ட்ஸ்கிட்ட ஜுரம், இருமல்னு வர்றவங்கள்ட்ட எப்படி உங்களுக்கு ஜுரம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஜுரம், சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வந்தாங்க அவங்களுக்கு ஜுரம். ஸோ அவங்கள்ட்ட பேசும்போது மட்டும்தான் இது பரவுது. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது, அக்கம் பக்கத்தில் பேசினாலும் மாஸ்க் போட்டுங்க, ஒரு 6 அடியாவது சமூக இடைவெளி கடைபிடிங்க, பக்கத்து பக்கத்தில் பின்னிக்காமல் ஒரு 6 அடி கடைபிடிங்க. அதான் லாக்டவுன் ஆச்சு, நம்ம வெளியில் போகல வெளியில் போகலன்ட்டு பக்கத்தில் உட்காந்து கூட்டம் கூட்டமாக பேசுகிறத குறைங்க. அப்படியே பேசினாலும் மாஸ்க் போடுங்க. இதை ஒன்று கரெக்டாக செஞ்சிங்கனாலே இன்னொரு 1 வாரத்தில் நம்ம கேஸ் லோடு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அறிகுறிகள் தோன்றின உடனே மருத்துவரை போய் பாருங்கள். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டேன், தலை குளித்தேன், தயிர் சாப்பிட்டேன், அதனால ஜுரமாக இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. அதெல்லாம் சாதாரண டைமில், இப்போ இந்த பேண்டமிக் டைமில் ஜுரம் அப்படின்னு ஒரு அறிகுறி தோன்றினாலே ஆரம்பத்திலே போய் நீங்கள் சிகிச்சை எடுத்து, அது சப்போஸ் அது கொரோனாவாக இருந்துச்சுன்னா டெய்லி உங்கள் ஆக்சிஜன் லெவல்ஸை செக் பண்ணி பார்க்கணும். 94 கீழே போனிச்சு அப்படின்னா உடனே சுதாரிச்சுக்கணும். ஆரம்பத்திலே போய் அதுக்கான ஊசிகளை போட்டோம்னா மேற்கொண்டு அது குறையாமல் நம்ம தடுத்துடலாம். ரொம்ப குறைஞ்சி 80 கீழே போனிச்சுன்னா தான் காப்பாற்ற முடியாது. ஸோ மற்றவங்கள்ட்ட பேசும்போது கண்டிப்பாக மாஸ்க்கை மூக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போடுங்க. கொரோனா பரவுறது வந்து தொடர்றதுனாலையோ, இப்போ அந்த கிருமி நாசினி அடிக்கணும், ப்ளீச்சிங் பவுடர் போடணும், அதெல்லாம் வந்து தேவையே இல்லை அப்படின்னு WHO-வும் CDC-யும் எப்பயும் சொல்லிட்டாங்க. ஸோ தேவையில்லாமல் அந்த க்ளவுஸ் போடுறது, சானிடைஸ் பண்ணுறதுல டைம் வேஸ்ட் பண்ணாமல் உருப்படியாக செய்ய வேண்டிய ஒரே விஷயம், மூக்கையும் வாயையும் கவர் பண்ணுற மாதிரி மாஸ்க் போடணும். அதுவும் நீங்கள் பைக்கில் தனியாக போகிறப்ப போகலன்னா கூட பிரச்சனை இல்லை, பைக்கில் போகிறப்ப அது பரவ போகிறதே கிடையாது. ஒரு 4 செவத்துக்குள்ளே
மற்றவங்கள்ட்ட பேசும்போது கண்டிப்பாக போடுங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கேஸ் குறையும். இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி பொணங்களை எரிக்கிறதுக்கு இடமே இல்லாமல் அங்கங்கே போட்டுட்ருக்காங்க. கங்கை நதியில் வந்து இப்போ பொணமெல்லாம் மிதக்குது. புனித நதியான கங்கையை கெடுத்துட்டாங்க. நம்மளோட புனித நதியான காவிரியையும் வைகையும் கெடுக்காமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.